2022 ஏப்ரல் மந்த்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு உமரும் வந்து ஒரு டிசைட் பண்ணுறோம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம். எல்லாருமே சொன்னாங்க, எதுக்குடா அவங்க ரெண்டு பேருக்கு தேவையில்லாத வேலை படித்து முடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போங்கடா, வேலை இல்லாமல் வெட்டியை சுற்றிட்டு இருக்கிறீங்க, ஏதோ இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் எதுவுமே இப்போலாம் பண்ணாதீங்கடா, மூடிட்டு வேலைக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சாலிடாக இருந்தோம், நாங்கள் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டும் பே பண்ணி அதுக்கான லீகலாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளெலாம் போய் அதெல்லாம் ஒரு ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பு பண்ணி அடிபட்டு மிதிப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி அடுத்தடுத்த லெவலுக்கு போய் இன்னும் நிறையா விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஃபைனலாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயும் போகிறோம். பிஸ்னஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு வி லாஸ்ட் 3 lakh அப்படின்னு. இது வெல்கம் பேக் டு சேனல், இது உங்கள் எஃபர்ட் ஃபேமிலி, நான் உங்கள் பிரவீன். ஹலோ ஃபைட்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பிரவீன் மிச்ச கதையை சொல்லவே இல்லை அப்படின்ற கேட்டிங்கன்னா சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த லாஸ் ஆனதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து முன்னாடியே நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம உள்ளே போகிறோம்டா, அப்படின்னா இது லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஓகே கெயின் ஆயிடுச்சுன்னா ஓகே ஃபைன் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், கம்பெனியை டெவலப் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸில் இருக்க போகிறோம், மேபி இது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நாங்கள் அப்போவே யோசிச்சிருந்தோம். ஸோ நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் இந்த 3 lakh கடனை வந்து நம்ம கட்டி போடணும்டா உமர் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள அப்போவே ஒரு முடிவு. அது நாங்கள் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு, எங்களுக்குமே தெரியும் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை உள்ளத்துக்கு போடுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸியஸ்ட் ஒன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ரிஸ்க்கையும் நாங்கள் எடுத்தோம், அமௌண்ட்டே உள்ளே போட்டோம், லாஸும் ஆச்சு. அதை கட்டுறதுக்கான ப்ராசஸில் அடுத்ததுக்கான போனோம். என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால், நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கை பார்க்க ஆரம்பித்தோம், அந்த கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தோம். இந்த பீரியட் ஆஃப் டைமில் அப்போது பேசுனுச்சுல வாயெல்லாம், ஏப்பா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு, அந்த வாய் இப்போவும் காணாமே போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்ட பீரியடாக வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது, நாங்கள் லாஸ் ஆன பீரியட் மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்துச்சு. இவங்க லாஸ் ஆகிட்டாங்க, இவங்க இப்போ அமௌண்ட்டை உள்ளே போட்டாங்க, இருந்தால் இழந்துட்டாங்க, இப்போ நட ரோட்டில் நிற்கிறாங்க, நாங்கள் அதான் அப்போயே சொன்னோம்ல, எதுக்கு இவங்க இதை போய் பண்ண போச்சு, ஒழுங்காக வீட்டிலே முடிக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது வேலையை பார்த்துருந்துருக்கலாம், இப்போ இந்த எல்லா பேரங்களும் வேலைக்கு தானே போகிறாங்க, இவங்க மட்டும் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நிறையா வாய் பேச ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக சொல்லணும்னா 1 வருஷம் கட்டுறா தூக்கூடான அந்த கடனை வந்து பக்காவாக கட்டணும் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ இது எதுக்கு பிரவீன் நீங்கள் சொல்கிற அப்படின்ற கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி பசங்க தான் இங்கே மெஜாரிட்டி, என்னோடய ஃபைட்டர்ஸ்லேயுமே நிறையா பேர் எங்களோட தாட் ப்ராசஸ்னா எங்களோட ஏஜ் கேட்டகரியில் தான் இருப்பீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே நமக்கு தேவையானது, நமக்கு பிடிச்சது, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்மளோட ட்ரீமு, நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு, நம்மளோட தாட் ப்ராசஸிங் எல்லாமே வந்து பெருசாக வைங்க, எண்ணங்களை பெருசாக வைங்க, உங்களோட தாட்டையும் பெருசாக வைங்க, எல்லாமே பெருசாக யோசிங்க. முடியாது நடக்காது நீங்கள் நிறையா பேர் சொல்லத்தான் செய்வான், உன்னை உங்களை தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வான், டே நீ வேணால் மிதிச்சுக்கிட்டு போடா நான் என்னோட வேலையை பார்ப்பேன்டா அப்படின்னு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா தான் இங்கே சர்வே பண்ண முடியும். நீங்கள் நம்ம ஸ்கூலு காலேஜு எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு முக்கியமான விஷயன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது சோஷியல் புக்கோ சயின்ஸ் புக்கோ இது கூட வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபைட் பண்ண போகிறீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே இருக்கிற மக்களை ஃபேஸ் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ இந்த மக்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்களோட தாட் ப்ராசஸிங்கை நமக்குள்ளே எப்படி ஏற்றாமல் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் சேர்த்து வச்ச ஹோப்பை ஒரே வார்த்தையில் உடச்சு போயிடுவாங்க, நீ நில என்னடா பண்ண போகிற, நில என்னடா கிளிக்க போகிற, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்டருந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்மளோட மைண்ட் செட்டை வந்து இவங்க உடைக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால அதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்காது, அவங்க அதுக்காக ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் உரிமையில் பேசுகிறோமோ ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் ஜலஸாக தான் இருக்கும், என்னடா இவன் இந்த இந்த ஏஜ்லேயே இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறானே, ரொம்ப பெரியாலாம் வந்துடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயமும் இருக்கும். எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் இழந்துட்டீங்கடா, நீங்கள் பணம் வந்து லாஸ் ஆகிடுச்சு, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதை நம்பவே இல்லை, நாங்கள் நம்பினது எல்லாமே நாங்கள் வந்து விலலை நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நாங்கள் நம்பினோம். யாராக இருந்தாலும் சரி, எந்த கும்பனாக இருந்தாலும் சரி, எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கோடி கோடியெல்லாம் கொட்டிடாது, எல்லாருமே விழுந்து விழுந்து தான் மேலே வந்திருப்பாங்க, அதை தான் நாங்களுமே நம்பினோம். எல்லாருமே சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு இப்போ தான் படித்து முடிச்சிருக்க ஒரு பையன், ஒரு 3 லட்சம் ரூபா வீட்டிலேருந்து வாங்காமல் சொந்தமாக வெளியிலேருந்து கடனாக வாங்கி உள்ளே போட்டு அந்த அமௌண்ட் லாஸ் ஆகி அதை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு ஏறி இறங்கி எல்லா கம்பெனிலையும் அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில் அந்த கடனையும் கட்டி திருப்பியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, நாங்கள் முதல்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு வந்து நிற்கிற பசங்கட்டா, அது கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை இழந்துட்டு அதை கட்டிட்டோம், அதை நம்ம கட்டிடுவோன்ற அந்த கான்ஃபிடென்ட்டு, அதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறம் வர்ற கான்ஃபிடென்ட்டு, இது ரொம்ப ரொம்ப அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் எடுத்த ஒரு சின்ன ரிஸ்க் தான், அந்த ரிஸ்க்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறம் என்ன ப்ராக்ரஸில் இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்த்தோம்.
இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இதை கேட்கும் போது என்னடா அது ஐயோ பாரு அவங்க எடுத்துட்டாங்க கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ஜஸ்ட் லைக் அ மோட்டிவேஷன் கிடையாது, இது எல்லாரோட லைஃப்லையுமே இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் எதுக்கு அப்படின்றத கேட்டிங்கன்னா, வாங்கின கடனை கட்டி அதுலேருந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இன்னொரு பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம்டா, அதுக்கான ஆயத்த பணிகளையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பீரியட் ஆஃப் டைமில் எங்களுக்கு மைண்டில் இருந்தது எல்லாமே என்னென்னா, பாஸ்ட்டில் பண்ண விஷயத்த ஃபியூச்சரில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது, பாஸ்ட்டில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோம் ஃபியூச்சரில் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணலான்றதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸ்டில் அதுக்கான ப்ராசஸில் போயிட்டு தான் இருக்கோம். இப்போவுமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து தோல்வி இடையில நாங்கள் வி ஆர் இன் தி ப்ராக்ரஸ் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம் இப்போவுமே சரி. ஸோ ஃபைட்டர்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது இது ஒரு சிம்பிளான விஷயம் தான், அது மோட்டிவேஷன்லாம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிஸ்க் எடுத்தால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் நினச்சதே நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு ஆடர் அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா வெளியில் வாங்க, வெளியில் வந்து இந்த சொசைட்டியை பாருங்கள், இன்னும் பலதரப்பட்ட மக்களை வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இங்கே மக்களை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறோம், மக்கள் மூலியமாக விஷயத்தை கற்றுக்கவும் போகிறோம், மக்கள் மூலியமாக நிறையா விஷயங்களை இழக்கவும் போகிறோம். ஸோ அதனால் இங்கே மக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் வளர்த்துக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ் வரட்டா.